இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அமானுஷ்யமான தாந்திரிகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே இது என்ன அப்படின்னா பிரிந்த கணவன் மனைவி அதே மாதிரி பிரிந்த சில உறவுகள் பிரிந்த நண்பர்கள் அதே மாதிரி சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ யாரையோ ஹர்ட் பண்ணியிருப்போம் ஆனால் அந்த உறவுகள் இல்லாத காலங்களில் எப்பயுமே அந்த நிழலோட அருமை வெயிலுக்கு போனால் தான் தெரியும் அப்போ அந்த இதையோ தப்பு பண்ணிட்டோமே அந்த நல்ல உறவை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு மனசார ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு அவங்க மேலே இருக்கிற தப்ப ஒரு ஈகோனாலேயோ அதுவே அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாமல் அப்போது கடைசியாக வந்து உணர்ந்து அதுக்கப்புறம் இவங்க போய் பார்ப்பாங்க அந்த உறவுகள் தன்னகிட்டே இருக்காது வேற யார்கிட்டையாவது இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க பிரிவுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவுகள் உதவியாக இருக்கும் இதோடு சேர்த்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் உங்கள் குடும்ப ஜோதிடரிடமோ இதையும் நீங்கள் போய் பார்த்துக்கும் போது ஒரு உறவுகள் துண்டிக்கப்படுது ஒரு நல்ல நட்பு போது அதே மாதிரி உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது இல்லை காதல் சம்பந்தமான விஷயங்களில் பிரிவுகள் இருக்குது இதெல்லாம் இருந்தால் ஜாதகத்தில் இருக்கும் அப்போ ஜாதகத்தில் இருக்குங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி கிரக அரசர்களோட வழிபாடுகள் பிரீதிகள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வழிபாடுகளை செஞ்சுக்கும்போது நூறு சதவீத வெற்றி உறுதி அப்போது இந்த இதை நீங்கள் பண்ணிக்கிறதும் ஜெயிக்கணுன்ற நல்ல எண்ணத்தில் தான் நம்ம சொல்கிறோம் நண்பர்களே அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வழி இது எப்படி இப்படி செய்யணும் தாந்திரிக ரீதியான்னு சொல்லி கொடுத்துறேன் இதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா எந்த நபர் அந்த நபரோ அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் உங்கள் கணவர் மனைவி யாராக இருந்தாலும் அவங்களோட உருவத்தை மனதுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கணும் இதை நீங்கள் செய்ய வேண்டிய காலங்கள்ங்கிறது கார்த்தால் நாலு டு அஞ்சு இதில் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கீழே என்ன கேட்காதிங்கன்னா ஆல்டர்னேட்டாக மதியானம் பன்னெண்டு மணிக்கு செய்யலாமான்னு தயவு செஞ்சு கேட்காதிங்க ஸோ இதுக்கு வந்து இப்படி தான் இந்த டயத்தில் இப்படி தான் இந்த பூஜை செய்யணும்னா இந்த டயத்தில் தான் செய்யணும் சரிங்களா அதே மாதிரி நைட் டயத்தில் செய்யலாமா செய்யக்கூடாது இந்த ஃபோர் டு ஃபைவ் இந்த டயத்தில் செய்கிறது வந்து விசேஷ பலனை கொடுக்கும் உங்களுக்கு அப்போ அவங்களோட இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உருவத்தை மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கணும் அந்த உருவத்தை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிண்டு நீங்கள் மனசார செய்ய வேண்டியது என்ன செய்யணும்னா ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் பொழுது ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே என்பது தான் அகத்தியர் சொன்ன மந்திரம் வசி என்பது அன்புங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் வசியம் அப்படின்னா சில பேருக்கு என்ன ஒன்றை தோண்டிடுதுன்னா இந்த மாந்திரிகவாதி சொல்கிற மாதிரி வசியம்னா அது எதுன்னு வசியம் என்பது உண்மையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா அன்பு அதைத்தான் அவங்களும் சொல்லுவாங்க சரிங்களா அப்போ நம்ம அதை தவறான வார்த்தையாக மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிக்க கூடாது புரிதல் போய்க்கக்கூடாது அப்படிங்கும்பொழுது என்ன ஓம் சிவசை ஓம் ஓம் சிவசை ஓ ஓம் சிவசி ஓம் மனசார நினச்சிட்டு ஒரு நூற்றி எட்டு தடவையோ ஐம்பத்தி நாலு தடவையோ இந்த மந்திரங்கள் ஏன் எத்தனை தடவை சொல்ல சொல்கிறோம்னா அந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் உள்ளுக்குள்ளே போகணுன்றது தான் அது ஏன் அதை நம்ம ஆழ்நிலையில் சொல்லுங்கள் சத்தமாக சொல்லாதீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அதை உள்நோக்கி அவங்களோட உருவத்தை மனசில் நினச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி அதுக்கப்புறமா நீங்கள் என்ன சொல்லி முடிச்சதுக்கப்புறமா இது செஞ்சு முடிச்சுட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் விநாயகரோட வழிபாடு மனசுக்குள்ளே செஞ்சுக்கிறதும் குலதெய்வத்தோட வழிபாடு நீங்கள் மனசுக்குள்ளே செஞ்சிக்கிறதும் ஜாதகத்தில் உள்ள இஷ்டதேவத்தா வழிபாட செஞ்சுக்கிறதும் அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை மனசார நினச்சின்னா அந்த உருவத்தை மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறதும் அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன நினச்சிக்கணும்னா அவங்களுடைய நாமத்தை நினச்சிக்கணும் அது எக்ஸ் ஒய் இசட் அது என்ன பேரோ அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அந்த மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவங்களோட உச்சரிப்புகளை சொல்லலாம் இதை நீங்கள் பதினாறு தடவை சொல்லலாம் ஐம்பத்தி நாலு தடவை சொல்லலாம் இல்லை நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் இதை மட்டும் சொல்லிட்டு சரிங்களா இப்போ நீங்கள் அதை ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் எதையுமே நீங்கள் நினைக்க வேணால் பாசிட்டிவான செட்டில் வந்து நீங்கள் நினச்சிக்க வேண்டிய விஷயங்கள்னால் அந்த நெகட்டிவான அவங்க செஞ்ச தப்புகளோ தவறுகளையோ அதெல்லாம் மனசுக்குள்ளே நினைக்காமல் வெறும்னா அவங்க பேரை மட்டும் சொல்லிவிட்டு அந்த உருவத்தை மட்டும் நினச்சி தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க இந்த ஒரு மண்டல காலங்கள் இதை நீங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க எங்கே இருந்தாலும் டெஃபினட்டாக உங்களுக்கு கால் பண்ணியாவது பேசிடுவாங்க இந்த ஒரு மண்டலங்கிறது நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சுக்கோங்க சரி அப்போ நான் இந்த நாற்பத்தெட்டு நாள் அந்த இது பண்ணிட்டேன் ஜாதகம் பார்த்துட்டேன் இந்த நாற்பத்தெட்டு நாள் பண்ணிட்டேன் இன்னமும் அவங்க வரலை அப்போ என்ன பண்ணலாம் அவங்களே கால் பண்ணலை இல்லை தொடர்பில் இல்லை என்ன பண்ணுறது நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களோட செட்டே மாறி இருக்கும் இந்த செட்டே மாறி இருக்கும்னா ரொம்ப ஒரு கோபத்துனால சண்டைனால் இப்படி போனவங்க கூட அன்பாகி திருப்பியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இதெல்லாம் நம்ம ஏன் எளிமையான விஷயங்கள்ல அவங்களுக்கு அன்போடு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன்னா எளிமையான விஷயங்கள் இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்லலாம்னா இதெல்லாம் நீங்கள் டெய்லி லைஃப்லையே நீங்கள் உங்கள் மேலே தவறு இல்லாத பட்சத்தில் தான் இதெல்லாம் பளிக்கும் சரிங்களா நம்ம மேலேயே ஆயிரத்தெட்டு தப்பு வச்சுட்டு இதை தப்பான நோக்கத்துக்கு செஞ்சால் எதுவுமே பலிக்காது சரிங்களா என்னடா அப்படி சொல்லிட்டேன்னு நினைக்காது எங்கள் குரு தொட்டு காட்டாத வித்தே சுட்டு போட்டாலும் வராது அதனால் இதை தப்பான காரியங்களுக்குலாம் செய்யக்கூடாது இதை நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும் நல்லவர்களாக இருக்கும் நீங்கள் பட்சத்தில் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கும்போது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து வாழ்க்கையில் பயனடையலாம் இது நல்லபடியாக சேர்ந்ததுக்கு பின்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு சொல்லணும்னா உங்கள் குலதெய்வத்துக்கு சொல்லணும் விநாயகருக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு என்னென்ன இஷ்ட தேவதாவெல்லாம் நீங்கள் வழிபட்டிங்களோ அவங்களுக்குலாம் நன்றின்னு சொல்லுங்கள் தப்பு இல்லை அதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா முடிஞ்சுதுன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இது ஒரு குரு ஸ்தானத்தில் நம்ம சொல்லியிருக்கறனால என்னையும் நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்பர்களே மாதிரி இந்த பிரயோகங்கள்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ எவ்வளோ முடியுமோ அதை சிவாலயத்திலையோ இல்லை காளி கோயிலையோ போய் என்னோட குருதட்சணன்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் போட்டுட்டு இந்த பிரயோகங்களை செய்யும்பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறது அனுபவபூர்வமான உண்மை இந்த தாந்திரிக ப பரிகாரத்தோடு சேர்த்து நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்யணும்னா கல்யாணத்துக்காக யாராவது உங்கள்கிட்ட உதவி கேட்டால் சந்தோஷமாக அதை செய்கிறத ஒரு ஹாபிட்டாக வச்சுக்கோங்க இதை நீங்கள் தொடர்ந்து பொழுது உங்கள் மன வாழ்க்கையிலையும் சரி உங்களோட அன்பு உறவுகள்லேயும் சரி பிரிவுகள் வராத ஒரு நல்ல ஒரு தன்மைகளாக இது ஆ அந்த ஜெயித்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிறது வந்து நன்மையை கொடுத்துட்டே இருக்கும் அன்பர்களே அதே மாதிரி இந்த மனோசக்தி ரீதியான விஷயங்களில் இதில் என்ன சொல்லப்படுது மேலை நாடுகளில் என்ன சொல்லப்படுதுன்னா இது சைகோதரப்பின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் இதில் என்ன நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டிங்கனாலும் நிறைய வரும் அப்போ நீங்கள் அது ஒரு தெய்வத்தோட துணையோடு நீங்கள் பொழுது என்னாகும்னா இதெல்லாம் எங்கேருந்து போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த டெலிபத்தியாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கேருந்து போகுது அப்படின்னா அந்த காலங்களிலே உங்களுக்கு நம்ம சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் செய்த விஷயத்தை நம்மள்டேன்னு திருடின்னு போனது தான் எல்லாமே சரிங்களா நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனது தான் வெளி ரீதியில் கொண்டு போயிட்டு அதுக்கு ஒவ்வொரு நேம் வச்சுட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இது இதோட தன்மையை தயவு செஞ்சு யாரும் இது வந்து இதோட நேம் இது அப்படின்னு நீங்கள் சொல்லவே வேண்டாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த மூத்தக்குடி நம் பெருமையான தமிழ் குடி அப்படிங்கும்பொழுது இங்கே சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் மகான்களும் வாழ்ந்த பூமி இது சரிங்களா அப்படிங்கும் பொழுது இங்கிருந்து போன தத்துவங்களை தான் அவங்க ஒவ்வொரு பேர் நாமத்தை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க இதை நீங்கள் எந்த இந்த பயன்படுத்தும் பொழுது நீங்கள் இது எதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து உயிரற்ற சில விஷயங்கள் உயிரற்ற விஷயங்கள்னால் சில நேரங்களில் ஆகும்னா சில பொருள்கள் கூட காணா போயிடும் அதே மாதிரி அதே மாதிரி உங்களோட இருந்த ஏதாவது ஒரு பொருள்கள் காணாமல் போனாலும் ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி எனக்கு பொருள் தொலை தொலைஞ்சு போயிடுத்து கிடைக்குமா செய்யுமா அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்போ சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அந்த ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இதே மெத்தடை அதை நீங்கள் மனசார நினச்சிண்டு அதை நீங்கள் நினச்சிட்டே இருக்கும் பொழுதும் இது வந்துடுதுன்னு சொல்கிற விஷயங்களும் உண்டு இதை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகர்ஷண சக்தின்னு சொல்லுவோம் அது வரவழைத்தல்னு பேர் ஆகர்ஷணம்னால் ஒன்றும் இல்லை ஆகர்ஷணம்னால் வரவழைத்தல்னு பேர் இதையும் நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கும் பொழுதும் சில பொருள்கள் காணாமல் போன பொருள்கள் சில பேர் சில நேரத்தில் என்னாகும்னா நம்மளே எங்கேயோ மறந்தாப்பில் வச்சுருப்போம் அதை தேடக்கூட நம்மளால் முடியாது அப்போ நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் காலையில் நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சுகிட்டே வரும்பொழுது பல நாள் காணாமல் போன பொருள்கள் கூட இது மூலமாக கிடைக்கும் இந்த மாதிரி இது சக்திகள் மூலமாக நிறைய பயன்பெற்றவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லி உங்களுடைய அனுபவங்களை சொல்லும் போது இதனால் மற்றவர்களும் பயன்பெறுவார்கள் அன்பர்களே இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இதில் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த அப்லோட் பண்ணியிருக்கிறத நீங்கள் கண்டு பயனடையலாம் அன்பர்களே மாதிரி பஞ்ச பஞ்சாங்க கேலண்டருன்றது நம்ம தொடர்ந்து கொடுத்துன்னு வந்துட்டுருக்கோம் அதை நீங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி வந்துடும் மாதிரி பானலிங்கம் யாருக்கெல்ல வேணும்னு சொன்னவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்காக அனுப்பிச்சிட்ருக்கோம் புதுசாக வேணும்னு நினைக்கிறவங்க திருச்சி சென்னைக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய ட அந்த டயத்தில் நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அந்த டயத்துக்கு சொல்கிற டயத்துக்கு வந்து வாங்கிக்கலாம் அது இலவசமாக தான் தரோம் காசு வாங்கி நாங்கள் சிவலிங்கம்லாம் கொடுக்குறதில்ல அன்பர்களே ஒருவேளை போஸ்டலில் உங்களுக்கு வேணும்னு கேட்டால் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிடறோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ